ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினிட்ஸ் ஃபேக்ஸ் தமிழ். இந்த உலகத்துல பிறக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு நாள் இறந்து தான் போகணும். அப்படிப்பட்ட இந்த இறப்ப பத்தின சுவாரஸ்யமான தகவலை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோக்கு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து சேரும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த உலகத்துல இருக்க எந்த ஒரு மனுஷனா இருந்தாலும் சரி, அவன் பிச்சைக்காரனா இருந்தாலும் சரி, கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்தை சந்திச்சே ஆகணும். அதுதான் மரணம். நம்ம டெய்லி சாப்பிடுற சாப்பாட்டை செரிமானம் செய்யறதுக்கு நம்ம உடல்ல என்சைம் அப்படின்ற ஒரு சுரப்பி சுரக்குது. நம்ம இறந்ததுக்கு அப்புறம் இந்த சுரப்பி நம்ம உடலையே சாப்பிட ஆரம்பிக்கும். இதனாலதான் நம்ம உடல் அழுக ஆரம்பிக்குது. இந்த உலகத்துல ஒவ்வொரு நாளும் சராசரியா 151,600 மக்கள் சாகுறாங்க. ஒரு மணி நேரத்துக்கு 60,311 பேரும், ஒரு நிமிஷத்துக்கு 105 பேரும், ஒரு நொடிக்கு 2 பேர் அப்படின்ற விதத்துல இறப்பு நடந்துட்டு இருக்கு. பொதுவா இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்களோட கண்களை மூடுறத நம்ம பார்த்திருப்போம். அது ஏன் தெரியுமா? இறந்ததுக்கு அப்புறம் கண்கள்ல இருக்கக்கூடிய ரத்த அழுத்தம் குறைஞ்சு கண்கள் உள்வாங்கும். அது பாக்குறதுக்கு நல்லா இருக்காது அப்படின்ற ஒரு காரணத்தினாலதான் இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட கண்களை நம்ம மூடுறோம். ஒருத்தர் சாகிறதுக்கு சில நிமிஷத்துக்கு முன்னாடி உடல்ல இருக்க ஒவ்வொரு உறுப்பா தன்னோட செயல்பாட்டை நிறுத்த ஆரம்பிக்கும். அப்படி கடைசியா செயல்பாட்டை நிறுத்துற உறுப்பு தான் காது. இறக்கிறதுக்கு முன்னாடி காது கேட்கும் திறன் தான் கடைசியா செயல்பாட்டை இழக்குது. ஒவ்வொரு வருஷமும் சராசரியா 70,00,000 மக்கள் சுத்தமான காற்றை சுவாசிக்க முடியாமலே இறந்து போறாங்க. நம்மளால உணவு இல்லாம 2 வாரம் கூட உயிர் வாழ முடியும், ஆனா தூக்கம் இல்லாம 10 நாட்களுக்கு மேல உயிரோட வாழ முடியாது. சரியான உணவு இல்லாம பசியால மட்டும் ஒரு நாளைக்கு 27,000 குழந்தைகள் இறக்குறாங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க சாப்பிடும் போது எந்த ஒரு உணவுப் பொருளையும் வீணாக்காதீங்க. மரணம் வரைக்கும் சென்று கடைசி முறையில உயிர் பிழைச்சவங்க இருப்பாங்க இல்லையா, அப்படிப்பட்டவங்கள்ட்ட போயிட்டு உங்களோட அனுபவத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது எல்லாரும் ஒரே மாதிரியான பதில தான் சொன்னாங்க. நாங்க ஒரு பெரிய வெளிச்சத்தை பார்த்தோம் அப்படின்னு தான் சொல்லிருக்காங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் இறக்கும் போது இந்த உலகம் அழகா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செத்தாரு. சோ நம்ம சாகத்துக்கு முன்னாடி இந்த அழகான உலகத்துல எந்த வேறுபாடும் இல்லாம எல்லாரும் சந்தோஷமா வாழ்வோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்ப மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் நாளை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திப்போம்.